ஜெயில இருக்கிறவங்கள பாக்குறதுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். பேப்பர் எங்கங்க கிடைக்கும்? அங்க பக்கத்து கடையில கேளு. சரிங்க. எங்க? என்னமா? ஜெயில இருக்கிறவங்கள பாக்கணும்னா ஏதோ பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்களாமே, அந்த பேப்பர் உங்ககிட்ட இருக்கா? ஊருக்கு புதுசாமா? ஆமாங்க. இப்பதான் வரைய முத முதல்ல? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. உன் கேள்வி கூட அப்படிதான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? என்னமோ அர்த்தராத்திரியில சுடுகாட்டுக்கு போற மாதிரி பயந்துகிட்டே கேக்குற. அம்மா, உள்ள இருக்கவெல்லாம் ராட்சசம் கிடையாது, வெளியே இருக்கிறவெல்லாம் தேவரும் கிடையாது. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க ராஜண்ணன் கூட ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. அவரை பார்க்கதான் முத முதல்ல நான் ஜெயில தேடி வந்திருக்கேங்க. நீ முத முதலா ஜெயில தேடி வரேங்கிறது நல்லாவே தெரியுதுமா. விசிட்டர்ஸ் நேரம் கூட தெரியாம இப்ப வந்து அப்ளிகேஷன் கேக்குற. அப்ப இப்ப என்ன உள்ள விட மாட்டாங்களா? நாளை காலைல 11 மணிக்கு முன்னாடி வந்து எழுதி கொடு. அண்ணனை பார்க்கணும்னு தான் ஆசையா வந்த. இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாதுங்க. என்னங்க பண்றது? என்ன கேட்ட? போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாமா. இல்ல, இங்க எங்கேயாவது தங்கி இருந்துட்டு நாளை காலைல வா. எனக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட சொல்லி நீ ஜெயில போய் பாக்குறதுக்கு நான் அனுமதி வாங்கி தரேன். சரிங்க, நான் வரேங்க. ஒரு ஃபில்டர் சிகரெட் கொடுங்க. அவசரத்துக்கு வேணும்னு சிகரெட் கேட்ட இப்படி லேட் ஆக்குறீங்களே, சீக்கிரமா கொடுங்க. குடிச்சிட்டு கேன்சர் வரதுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? இரு தரேன். சரி, சீக்கிரமா கொடுங்க. இந்த பெட்டி. போன காரியம் என்னாச்சுப்பா? உன் ஃப்ரெண்ட பாத்தியா? எங்க பாக்கணும் தான் ஆசையா போனேன், பார்க்க முடியல, நேரம் சரியில்லை. நீ தான் நேரத்துக்கு போயிட்டியா? அப்புறம் என்ன? ஆனா அந்த ராஜா என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டானே. அட, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு கைதியை பார்க்க வந்து பார்க்க முடியலன்னு திரும்பி போயிடுச்சுப்பா. ஏன் பார்க்க முடியலையா? அது அது வந்ததே இப்பதான். இப்ப வந்தா விடுவாங்களா? அது கூட ராஜாங்கிற பேரு தான் சொல்லுச்சு. யாரா இருக்கும் அது? ராஜாவையும் தேடி வந்தது. அண்ணே, அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சு? இந்த பக்கம் தான் போச்சு. ஓகேண்ணே, ஆ போயிட்டு வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சாவித்ரி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன சிவாயா, ரோட்ல நின்னுக்கிட்டு அழறீங்க? அழல சாவித்ரி, சந்தோஷம். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. என் கண்ணுக்கு நீ எனக்கு சாவித்ரியாவே தெரியல. சாவித்ரி, உன்னை என் அப்பா அம்மா உருவத்துல பாக்குறேன். அம்மா, நீ எப்படி இருக்க? நீ என்ன எந்த கேள்வி வேணா கேளு, ஆனா மோகனா கூட சந்தோஷமா வாழறேன்னு மட்டும் கேட்டாத. நீ அப்படி கேட்டத நான் மனசு உடைஞ்சு அழுதுருவேன் சாவித்ரி. என் சோகங்களை உன்கிட்ட சொல்ல முடியாம மறைக்கிறதுக்கு என்ன முழிக்கிற? இத பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்காமத்தான் இருக்கேன். நிஜமாதான் சாவித்ரி, என்னால நீ பட்ட கஷ்டம்லாம் எனக்கு நல்லா தெரியும். செல்வத்துக்கிட்ட அடிக்கடி போன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். கடைசியா நீ ஊரை விட்டு போனது வரைக்கும் எனக்கு தெரியும்.
ஆனா எந்த ஊருக்கு போனேன்னு தெரியாது. ஆமா, இப்ப நீ எந்த ஊர்ல இருக்க? நீங்க இருக்கிற அதே ஊர்ல தான். என்ன, நான் இருக்கிற ஊர்லயா? என்ன விளையாடுறியா? நான் எங்க எந்த ஊர்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். காந்தி நகர் 3வது தெரு, பாலன் சார் வீட்ல கீழ் போஷன்ல இருக்கீங்க. ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா சின்னையா, நீங்க இருக்கிற அதே ஊர்ல தான் ஒரு வீட்ல வேலைக்காரியா ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தேன். அங்க ஒரு பிரச்சனை வந்தது. இனி அந்த ஊர் வேண்டாம்னு முடிவு பண்ணி நம்ம ஊருக்கே போயிடலான்னு போறேன். அதுக்கு முன்னால நம்ம ராஜன ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. What a coincidence. ஆனா எனக்கு உன் மேல இன்னும் கோவம் இருக்கு தெரியுமா? ஏன் சின்னையா? பின்னன்ன, நான் இருக்கிற ஊர் தெரியுது, காந்தி நகர் ஏரியா தெரியுது, அங்க 3வது தெருவுல பாலன் சாரோட வீடும் தெரியுது. ஆனா ஒரு தடவை கூட என்ன வந்து பாக்கணும்ன்ற அன்பும் அக்கறையும் உனக்கு இல்லல்ல? நான் வந்து உங்களை பாக்கலன்னு யார் சொன்னது? அன்பும் பாசமும் இல்லாமையா மோகனக்கா விசேஷத்துக்கு பரிசோட வந்த? ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு வீட்டுக்கு வராம ஏமாத்திட்டீங்க. மோகனாவோட தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தியா? ஆமா சின்னையா. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. அந்த வெள்ளி குத்து விளக்கு நீ தானே வாங்கிட்டு வந்த? ஆமா. அத பிரிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு மோகன அக்காக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு காரணமே அந்த குத்து விளக்கு தான். ஆமா சாவித்ரி, அதுல உன் பேரை பார்த்த உடனே உன் நினப்பும் ராஜா நினப்பும் எனக்கு வந்துச்சு. ஆனா நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியல, ஆனா ராஜா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அதான் அவனை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்தேன். இங்க வந்த இடத்துல அந்த கடவுள் உன்னை பார்க்க வச்சிட்டாரு. கேட்கவே அதிசயமா இருக்கு. ஆமா, நம்ம ராஜா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? என்ன பத்தி விசாரிச்சாரா? நான் இவ்வளவு கேள்வி கேக்குறேன், நீங்க ஒரு பதிலும் சொல்லாம இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், தெரியாது. என்னையா இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? ராஜா என்ன பார்க்க மறுத்துட்டான். என்ன சொல்றீங்க? நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா அப்படி செஞ்சாரு? ஆமா சாவித்ரி, எனக்காக ஒரு அதிகாரியே போய் பேசி பார்த்தாரு, அப்பவும் முடியாதுன்னுட்டான். அவன் ஜெயில இருந்து வெளியில வர வரைக்கும் அவனுக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லையா? அப்ப நாளைக்கு நான் போய் பார்த்தா பாப்பாரா? நிச்சயமா முடியாது. ஏன்னா உன்னைய என்னைய சந்திச்சா அவன் செஞ்ச தியாகத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் நினைக்கிறான். அதுவும் சரின்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நீயும் இவ்வளவு நாள் என்ன பார்க்காம இருந்திருக்க. நான் இப்ப என்ன பண்றது சின்னையா? இத பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எது சொல்றதா இருந்தாலும் என் வீட்டுல வந்து தங்கி இருந்து சொன்னா போதும். வேணா சின்னையா, எனக்கு தான் உங்க வீடு தெரியுமே, நான் வேணா அப்புறமா வரேன். ஏய், இப்ப நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் உன்னோட சிவா ஐயாவா கூப்பிடுறேன். நீ எந்த கேள்வியும் கேட்காம என் பின்னாடி வரணும். உன்னால முடியுமா முடியாதா? சரி வர. இப்பதான் நீ என் சாவித்ரி. என்ன மன்னிச்சிருங்க சிவாயா, நான் ஊருக்கு போனதையோ உங்க அம்மாவை பார்த்ததையோ நான் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்காகவே கழுத்துல தாலியும் மனசுல நீங்களுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மறிக்கோள் இதை பத்தி சொல்ல வேண்டி வரும். மோகனாவையும் உங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சனா எப்படி அதை என் வாயால சொல்ல முடியும்? சாவித்ரி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. சரி போலாமா? வா.
நல்ல சுகமா இருக்குடா. உனக்கு சுகமா இருக்கு, ஆனா உனக்கு கை வலிக்கிறதுனா நேக்கு கஷ்டமா இருக்க. ஆமா, என்ன வர வர நீ இடது கை கூடாது இடது கை கூடாதுன்ற. கடைசியா ஊர்ல எப்ப ECG எடுத்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பெட்டியை தூக்கி வச்சல. இல்ல இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம டாக்டர் கிளினிக் போய் ECG எடுக்கிறோம். நீ அப்படி சொன்னா விட்டுருவா? என்னடா இது, அதிசயமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு கை கால் பிடிச்சி விட்டு இருக்க? அம்மாவுக்கு புள்ள கை கால் பிடிச்சி விடுறது உங்களுக்கு அதிசயமா இருக்கு? அத சொல்லுப்பா. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை காக்கின்றாள். சந்தேகமா இருக்கு. அறகுறையா பார்த்துட்டு இருந்த வாட்ச்மேன் வேலையும் விட்டாச்சு. இப்ப உனக்கு கை கால் பிடிச்சி விடுறத பார்த்தா பூவாவுக்காக உன் கையில இருக்கிற வளையலையும் மோதிரத்தையும் உருவிட போறான். ஏன் புள்ளைய நேக்கு தெரியாதா? அவனுக்கு இப்ப ஒரு வேலை கிடைச்சு டியூட்டோரியலுக்கு போயிட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சம்பளம் ஏதாவது உண்டா இல்ல இலவச சேவையா? ஏன்பா உங்களுக்கு புத்தி இப்படி போறது? அதான் மாசம் மாசம் குத்தக பணம் வருதோன்னு அது போறாதா? எப்ப பாரு, என்னே ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும் உங்களுக்கு. அம்மா கை பிடிச்சி விடுறேன்ற போறாம சிவா வரான். நேற்று பூரா அவன் வீட்டுக்கே வரல. வந்த உடனே என்ன எதுன்னு விசாரிப்போம். இந்த பாரு, அவன் என்ன வாய் கொடுத்துட்டு இருக்க, அதை பேசாம இரு. ஏண்டி, எத்தனை நாள் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? வாழா மட்டும் தெருக்கோடியில நின்னு பேசலாம், நான் பேசப்படாதோ? அதுக்கு என்ன, நீங்க நல்லா பேசுங்க, அப்புறம் மோகனாக்கிட்ட வாங்கி கட்டிக்கோங்க. வாப்பா. சார் வணக்கம் சார். என்ன சார் பட்டும் படாம பேசுறீங்க? அன்னைக்கு எங்கிட்ட தனியா நல்லா தானே பேசுனீங்க, இப்பயே முகத்தை திருப்பிட்டு இருக்கீங்க? ஓ, மாமி இருக்கிறதுனாலயா? இல்ல இல்ல, நீ நம்பாதடி. ஐயோ, அவன் போய் சொல்றான்டி. டேய், நான் எப்படா உங்ககிட்ட வந்து பேசினேன்? அதான் இப்ப பேசிட்டீங்கல்ல சார். ஏப்பா சிவா, இத்தனை நாள் இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எங்க போயிருந்தது? உண்மைதான் பாலன் சார், இந்த சிரிப்பும் சந்தோஷமும் இத்தனை நாள் என்கிட்ட இல்லதான். காணாம போன அந்த சந்தோஷம் இப்ப என் பால்ய சிநேகிதத்தினால திரும்ப கிடைச்சிருக்கு. புதிர் போடாம சொல்லுப்பா, நேத்து ராத்திரி உன்ன ஆளையே காணோம். அதான் சொல்ல வரேன் சார், திடீர்னு எனக்கு ராஜா நினப்பு வந்துருச்சு. ராஜாவா? யார் அது? சின்ன வயசுல இருந்தே என் கூட என் வீட்டில் வளர்ந்தவன். ஓஹோ, ரொம்ப நல்லவன் சார். ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில இருக்கான் சார். அஜிச்சோ, என்னடா அது? அவனை போய் பார்க்கணும்னு எனக்கு பல தடவை தோணுச்சு சார், ஆனா எங்க இருக்கான்னு சரியா தெரியாம போச்சு. இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அங்க எங்கன்னு விசாரிச்சு நேரா ஜெயிலுக்கே போயிட்டேன் சார். போய் பாத்துட்டியா? இல்ல பாலன் சார், அவன் என்ன பாக்குறதுக்கு சம்மதிக்கல. குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுத்துருக்கோம். அப்படி இல்ல சார், அவன் எந்த தப்புமே செய்யல. எங்க குடும்பத்து மேல பழிவிடாம இருக்க அவனே அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டான் சார். அவ்வளோ நல்ல மனசு சார். இப்ப புரியறது, அவன் ஏன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னான்னு. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான், நீ போய் அவனை பார்த்தா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அவாய்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய மனசுப்பா அவனுக்கு. ஆனா பாவம், நீ தான் அவனை பார்க்க முடியாம ஏமாந்து வந்துட்டல. அதான் இல்ல சார், நான் பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்ச இன்னொரு உயிரும் அதே ராஜாவை தேடி அங்க வந்துச்சு. எல்லாம் கடவுளோட விளையாட்டு தானே சார். அது யாரது இன்னொரு உயிர்? கையோடு கூட்டிட்டு வந்திருக்கேனே. எங்கப்பா ஆளை காணமே? தெருமுனையில இருக்கிற கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. இதோ வந்துட்டா. உடம்பு சரியில்லை. பாவ பிரீத்தி வந்து ஒரு குரல் அழுதுண்டு போற, நீ உடனே போகணும்டி. இல்லம்மா, மறுபடியும் நாங்க போல. நாங்க போனா திருப்பி பிரச்சனை வரும், நான் போல. என்னங்க இது, இவ்ளோ நடந்துருக்கு? நீங்க யாருமே சாவித்திரிய பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. உன் பொண்டாட்டிட்ட கேட்க வேண்டியது தானே. இவ ஆசையா வர்றச்ச அவ துரத்தி துரத்தி விட்ட கதையெல்லாம் கேட்க வேண்டாமா? ஒரு நாள் உன்னை உள்ள வச்சுட்டே இல்லைன்னு சொன்னா மோகனா? அவ அப்படிதான் சொல்லுவா, நல்ல மனுஷால கட்டாலே. மறுபடியும் இதை பத்தி பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதம்மா. இது பாருங்க மாமி, மோகனாக்கு நிச்சயமா சாவித்திரி மேல ரொம்ப பிரியம் இருக்கு. இப்ப பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் போய் கூட்டிட்டு வரேன். மோனா, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்?
சிவா கிட்ட இவ வந்த விஷயத்தையே சொல்லல மோகன. அவளுக்கு என்னவோ இவன் மேல பிரியன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அம்மா, லோகத்துல சில பேர் இந்த மாதிரிதான், விழுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவா. சிவா அந்த வர்க்கம். நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது. ஆனா சிவா என்ன சந்திச்சு கூப்பிட்டு அடம் முடிச்சப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா இப்பதான் தோணுது நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு. அப்படியெல்லாம் பேசாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கல நோக்கு. அம்மா, சாவித்ரி சொல்றதுல இருந்தே அவருடைய அவஸ்தை எனக்கு புரியுறது. அதுல எனக்கு 1000 அர்த்தம் தெரியுறது. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வந்துட்டா விட்டுரு. மோகனா வந்துட்டு இருக்கா, புத்தி பூர்வமா நடந்துக்கோ. நாங்கெல்லாம் நோக்கு இருக்கோம், கவனத்துல வச்சுக்கோ. ஐயோ சிவா, என்ன சிவா, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சிவா விடு. நான் கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸா கூட்டு வந்திருக்கிறதுனால நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்க. எனக்கு தெரியும், எங்க அப்பாவை தானே கூட்டிட்டு வந்திருக்க. நீ என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போகும்போதே எனக்கு தெரியும். கையெடு சிவா. சரி பாரு. என்ன நீ இவ்வளவு சிம்பிளா இவதானான்னு கேக்குற? ஏற்கனவே சாவித்ரி இந்த ஊர்ல இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாம மறைச்சு. இதுக்கிடையில சாவித்ரி காணாம வேற போயிட்டா. கடைசியில நான் தான் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இப்படி ஏமாத்துக்கே. நம்மள பாக்குறதுக்கு வந்திருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவ இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது வேற யார் யாரையோ பாக்குறதுக்கு தானே? பாத்தியா சாவித்ரி, மோகனா உரிமையோட தான் உன் மேல கோவப்பட்டிருக்கான். இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? நீ நேரா எங்க போர்ஷனுக்கு தானே வந்திருக்கணும். சரி சரி வா, இந்த வாட்டியாவது எங்க கெஸ்டா வா. அப்பதான் மோகனாக்கு உன் மேல இருக்கிற கோபம் தணியும். வா 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 சாவித்ரி. என்னடா இப்படி அழிச்சாட்டியம் பண்றானே? இவன் புத்தி சுவாதீனத்தோட இருக்கானா இல்ல பித்து புடிச்ச ஆளேறானா ஒண்ணுமே புரியலையே. அதை விடு. ஆனா அவன் பின்னால ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டின்னு போறாள் சாவித்ரி, அவளுக்கு இன்னைக்கு சனி பெயர்ச்சிறது மட்டும் நன்னா புரியாது. டாக்டர், எஸ், என் டாக்டர் கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கா. நீங்க தான் கொஞ்சம் அவளுக்கு. என்னம்மா? அம்மா கண்ணு திறந்துருவாங்கல்ல. அதுக்குதான்மா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சீக்கிரம் கான்சியஸ் வந்துடும் நம்ம நம்புவோம். மிஸ்டர் செல்வநாயகம். சொல்லுங்க டாக்டர். நீங்க கேட்ட ரெக்வஸ்ட டீன் கிட்ட சொன்னேன். உங்க வைஃப் கூட நைட்ல ஐசியூல தங்கறதுக்கு ஒரு ஆளுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பட் டாக்டர், அப்பா எனக்கு ஐசியூல அம்மா கூட இருக்க ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நான் தங்கல. அவங்களுக்கு இப்படி திடீர் திடீர்னு ஃபிட்ஸ் வந்த மாதிரி கை கால்லாம் இழுக்குதா, அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். அதை பார்த்து பயப்படாதம்மா. அவங்க பிரெயின்ல நடக்கிற வைப்ரேஷனால அவங்க பாடி அப்படி ஷேக் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க சாவித்ரி தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன இவ்வளவு கூலா சொல்றீங்க? அந்த பொண்ணை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அதான் உங்க வைஃப்க்கு நல்லது. கண்டிப்பா தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஊரா ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல டாக்டர். ஆனா ஒண்ணு கிடைச்சானா கண்டிப்பா இங்க அழைச்சிட்டு வந்துருவேன் டாக்டர். சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. சரி டாக்டர். ஓகே.